வணக்கம் மாணவர்களே, மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடம் வரலாறு அழகு 17 ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் அந்த பாடத்தில் இருந்து பகுதி 1 பார்க்க போகின்றோம். இந்த பகுதி 1 பார்ப்பதற்கு முன்பாக இதற்கு முன்பு வகுப்பில் நாம் என்னென்ன பாடம் எந்தெந்த தலைப்புகளை பார்த்ததோ என்பதை பற்றி உங்களிடம் நினைவு கூற விரும்புகிறேன். மாணவர்களே, இதற்கு முன்பு வகுப்பில் நாம் பார்த்த பகுதி கர்நாடக போர். இந்த கர்நாடக போர் முதல் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர், மூன்றாம் கர்நாடக போர், இந்த போர்களை பற்றி போன வகுப்பில் பார்த்தோம். இதில் 2 சிறப்பு போர்களையும் பார்த்தோம், அதாவது வேறு போர்களையும் பார்த்தோம். அது என்ன போர் என்றால் லாசி போர், பக்சார் போர். இந்த போர்கள் எதற்காக நடைபெற்றன? இந்த கர்நாடக போர் ஐரோப்பாவில் ஏற்பட்ட இங்கிலாந்து பிரான்ஸ் இடையேயான போட்டி, அந்த போட்டியின் தாக்கம் இந்தியாவிலும் ஏற்படுத்தப்பட்டது. முதல் கர்நாடக போர் ஐலா சஃபேல் என்ற உடன்படிக்கையின் பிரகாரம் முடிவுற்றது. இரண்டாவது கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் பிரகாரம் முடிவுற்றது. மூன்றாவது கர்நாடக போர் அல்லது 7 போர் என்று சொல்வார்கள், அந்த போர் பாரிஸ் உடன்படிக்கையின் பிரகாரம் முடிவுற்றது. இந்த போர்கள் அனைத்துமே பிரெஞ்சு இங்கிலாந்து இடையே ஏற்பட்ட போட்டியின் தாக்கத்தினால் இந்தியாவிலும் ஏற்பட்டது. ஏன் இந்தியாவில் ஏற்படுவதற்கு காரணம், ஏன் ஐரோப்பாவில் தானே ஏற்படுச்சு, ஏன் இந்தியாவில் ஏற்படுவதற்கு காரணம், இந்தியாவில் ஐரோப்பியர்களின் காலனி ஆதிக்க நாடுகளான இங்கிலாந்தும் பிரான்சும் இங்கு ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தன. அது ஒரு முக்கிய காரணம். அதற்கு அடுத்தபடியாக லாசிப்பு, ராபர்ட் கிளேவ் என்பவரால் வங்காள நவாப்புக்கும் ராபர்ட் கிளேவுக்கும் ஏற்பட்ட ஒரு போராகும். அதாவது ராபர்ட் கிளேவ் என்பவர் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநர் ஆகும். அடுத்தபடியாக பக்சார் போர், இந்தியாவில் பக்சார் போர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை நிறுவுவதற்கு ஒரு முக்கியமான போராக அமைந்தது. அந்த போரே திருப்புமுனை போர் என்றும் சொல்லலாம். அந்த போரை பற்றி நாம் விரிவாக இந்த வகுப்பில் பார்ப்போம். தற்போது பார்க்கக்கூடிய பாடத்தின் முதல் தலைப்பு ஆங்கிலேய அரசு உருவாக்கம், இரண்டாம் தலைப்பு நில நிர்வாக முறை. அந்த நில நிர்வாக முறையில நிலையான நிலவரி முறையும் ரயத்வாரி முறையும். அடுத்த தலைப்பு துணைப்படை திட்டமும் வாரிசு இழப்பு கொள்கையும். இப்பொழுது பாடத்தின் அறிமுகம். இந்த பாடத்துல ஆரம்பத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரத்தை நோக்கமாக கொண்டு இங்கு வந்தார்கள், அதாவது இந்தியாவுக்கு வந்தார்கள். அவங்க முதன் முதலாக ஜஹாங்கீர் அவைக்கு அந்த ஆங்கில தூதுவர்கள் வந்தார்கள். அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்றால், நான் இந்தியாவில் வாணிபம் செய்து கொள்கிறேன் என்பதற்காக ஜஹாங்கீர், அதாவது முகலாய பேரரசர் ஜஹாங்கீரிடம் அனுமதி வாங்கி அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு சூரத் என்ற இடத்தில் வணிக மையத்தை கொண்டு வந்தாங்க. அந்த வணிக மையத்தை ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் என்றால் சர் தாமஸ் ரோ, அது ஆங்கில தூதுவர் ஆவார். 1770 ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்திற்கு பின் அதிகாரத்தை பொறுப்புணர்வை கொண்டதாக மாற்றினார்கள். தன்னுடைய அதிகாரத்தை பொறுப்புணர்வாக மாற்றினாங்க. கடுமையான பஞ்சம் தன்னுடைய ஆட்சிக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கும் என்று நினைத்து அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பொறுப்புணர்வான ஆட்சியை நம்ம அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆங்கிலத்திற்கு இருப்பு பாதை, தந்தி தொடர்பு போன்றவைகள் எதிர்ப்புகளை ஒடுக்குவதற்கு உதவியது. இது எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், 1857 பெரும் புரட்சியின் போது இந்த தந்தி தொடர்பும் இருப்பு பாதை முக்கிய பங்காற்றின. ஏனென்றால் அந்த கிளர்ச்சியை ஒடுப்பதற்காக ஆங்கில படை தளபதிகள் மிக வேகமாக செல்வதற்கு இந்த தொடர்புகளும் முக்கிய காரணமாக அமைந்தன. ஆங்கிலேயரின் விவசாய வணிக கொள்கை இந்திய பொருளாதாரத்தை நாசப்படுத்தியது. என்ன செஞ்சிருக்காங்கன்னா, விவசாயத்துல அதிகப்படியான லாபம் பெறுவதற்காக விவசாயிகளை சுரண்டி உள்ளார். என்ன செஞ்சிருக்காங்க, விவசாயிகள் எப்படி சுரண்டிருக்காங்கன்னா, அந்த லாபத்துல விளைவிக்கக்கூடிய பொருட்களிலிருந்து இவங்கள் அதிகப்படியான லாபத்தை எடுத்துக்கொள்வார்கள். அது ஒரு முக்கியமான அவங்களுடைய அந்த கொள்கையா பின்பற்றியுள்ளார். இது இந்தியாவின் பொருளாதாரத்தை நாசப்படுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. இந்திய நாட்டின் வளங்கள் பல வகைகளில் கொள்ளை போயின. இந்தியாவில் இருக்கும் வரைக்கும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய
ஏற்றுமதியை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தாலும் இங்கிருந்து விளைவிக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்து அங்கு முழு பொருளாக மாற்றி இங்கு வந்து விலைக்கு விற்பாரோ, அதிகப்படியான விலைக்கு விற்பாரோ. 1830 ஆங்கிலேய அதிகாரம் பெற்ற நாடுகளுக்கு கூலிகளாகவும் உழைப்பாளிகளாகவும் புலம்பெயர்ந்தார்கள் இந்திய மக்கள். இந்த ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நாடுகள் என்னென்ன சொல்லலாம், ஆங்கில காலனி ஆதிக்க நாடுகள்னு சொல்லலாம், ஆங்கில காலனி ஆதிக்க நாடுகள் என்று சொல்லலாம், எல்லாமே காலனி ஆதிக்க நாடுகள். குறிப்பிட்டு சொல்ல போனா ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கும் தேயிலை தொழிலுக்கும் காப்பி தொழிலுக்கும் புலம்பெயர்ந்தார்கள் மக்கள். கரிபிய தீவுகளிலும் இன்றும் உள்ளார்கள் இங்கு சென்ற அந்த மக்கள். ஆங்கிலேய அரசு உருவாக்கம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் காலூன்ற பக்சார் போர் முக்கிய காரணமாக இருந்தது. இந்த பக்சார் போர் எப்பொழுது நடைபெற்றது என்றால் 1764 நடைபெற்ற போராகும். முகலாய பேரரசு இரண்டாம் சாகலம் ஆங்கிலேயரை எதிர்த்தார். பக்சார் போருக்கு பின்பு கிழக்கிந்திய கம்பெனி அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்தது. ஏன் அந்த பக்சார் போர்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, இந்த வெற்றியின் நினைவாக என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இந்தியாவில் வலுப்படுத்துகிறார்கள், அவங்களுடைய ஆட்சி நிலைப்படுத்துகிறது. போரின் முடிவில் ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்து செல்கிறான். இங்கிலாந்து சென்று திரும்புற உடனே திரும்புறாரு. ஏனென்றால் வங்காள நிர்வாகத்தில் ஊழல் மலிந்து விட்டதாக கருதப்பட்டு வில்லியம் கோட்டையின் ஆளுநராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். இதற்கு முன்பு ஊழல் நிறைய இருந்ததுனால என்ன செஞ்சாரு, இங்கிலாந்து செல்றாரு. ஊழல் இல்லாமல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டார். கிளைவ் முன்பு ஆளுநராக இருந்தவர் யார் என்றால் வான்சி டாப்ஸ் என்பவர். இவர்தான் சூஜா உத்தவராவிடம் ஒரு புதிய பேச்சுவார்த்தை தொடங்கி அவர்களிடம் அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்திட நினைக்கிறார். வங்காளம் பீகாரில் ஒரிசாவிலும் திவானி அதிகாரம் கம்பெனி வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதாவது வருவாய் நிர்வாகம் கம்பெனி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். ஏனென்றால் இதன் மூலியமாக அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தை வருவாய் நிர்வாகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அலகாபாத் காரா பகுதிகளின் நிர்வாகத்தை பெறுவதோடு பேரரசர் இரண்டாம் சாகலம் வங்காளம் பீகார் ஒரிசா பகுதிகளில் ஆண்டுக்கு 26 லட்சம் ரூபாய் பெறப்போவதாக அறிவிக்கப்பட்டார். அதாவது ஓய்வூதியமாக பெறுவதாக அவர் அறிவித்தார். பின்பு வங்காளம் பீகார் ஒரிசா பகுதிகளில் பொது நிர்வாகம் வங்காள நவாப்பின் பொறுப்பானது. பொது நிர்வாகத்தை இந்த முறையை இரட்டை ஆட்சி முறை என்று சொல்வார்கள். திவானி கடமை, வரி வசூலிப்பதும் குடிமக்களின் நீதி நிர்வாகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது நிஜாமின் கடமை. என்னவென்றால் இராணுவ செயல்பாடு, குற்றவியல், நீதி வழங்குதல் போன்றவர்கள் இவர்களின் செயல்பாடுகளாகும். திவானியும் நிஜாமத்தும் இரண்டு பிரிவுகளில் அவர்கள் வங்காளத்தை கட்டமைத்து வந்தார்கள். இதனை இரட்டை ஆட்சி என்றும் சொல்வார்கள், இரட்டை அரசு முறை என்றும் சொல்வார்கள். இதனால் வங்காளத்தில் 1770 கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இந்த இரட்டை ஆட்சி முறையினால சரியான நிர்வாகத்தை மேற்கொள்ள முடியல. இந்த நிர்வாகத்தை மேற்கொள்ளாத காரணத்தினால் மக்கள்கள் அதிகப்படியான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டனர். இதன் விளைவாக 1770 பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சத்தினால் மக்கள்கள் நிறைய பேர் மாண்டார்கள். பசி பட்டினி ரொம்ப கொடுமையான நிலைக்கு மக்கள்கள் தள்ளப்பட்டார்கள். அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால் நில நிர்வாக முறை, நிலையான நிலவரி முறையும் ரைத்துவாரி முறையும். இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு மாணவர்களே. இந்த நிலையான நிலவரி திட்டமும் ரைத்துவாரி முறை மகர்வாரி முறை ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வந்த முக்கியமான நில நிர்வாக முறையாகும். இந்த நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் என்றால் கார்ல் மார்க்ஸ். இந்த ரைத்துவாரி முறையை யார் கொண்டு வந்தார் என்றால் சர் தாமஸ் மன்றோ. மகள்வாரி முறையை யார் கொண்டு வந்தார் என்றால் வில்லியம் பெட்டிங் பிரபு காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. 1773 ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இச்சட்டத்தின் வாயிலாக இயக்குநர் குழு பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இயங்கியது. ஆளுநரும் தலைமை தளபதியும் இரு ஆலோசகர்களும் கொண்ட குழு வருவாயை குறித்து விவாதித்து வருவாயை எந்த மாதிரி நம்ம மேம்படுத்த வேண்டும், மக்களிடமிருந்தும் எப்படி நம்ம அந்த வருவாயை கொண்டு வந்து
அதை பிரபலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். 1784 இந்திய சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் வாயிலாக ராணுவம் மற்றும் குடிமை அமைப்புகளை தனித்தனியாக பிரித்தார்கள். குடிமை பணியையும் ராணுவ பணியும் தனித்தனியா பிரிக்கிறாங்க. இதை பிரித்து அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் ஆட்சி அதிகாரத்தை நிலைப்படுத்த நினைக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான சட்டங்களாகும். முதன் முதலாக கொண்டு வரப்பட்ட சட்டம் 1773 ஒழுங்குமுறை சட்டம், 1784 பிரிட்டிந்திய சட்டம், 1786 பிரிட்டிந்திய திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்த சட்டத்தின் வாயிலாக ஆளுநர்களிடமும் இயக்குநர் குழுவிடமும் இயக்குநர் குழுவுகளிடமும் பொறுப்புகள் வழங்கப்பட்டன. நிலையான நிலவரி முறை, இந்த நிலையான நிலவரி முறை என்பது நிலையான நிலவரி திட்டம் என்றும் சொல்லலாம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்றால் கார்ன்வாலிஸ் பிரபு ஆவார். முதன் முதலாக வங்காளத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் என்றால் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரகாரம் வாரன் ஹேஸ்டி. அதற்கு அடுத்தபடியாக வந்தவர் தான் இந்த கார்ன்வாலிஸ் பிரபு. இந்த கார்ன்வாலிஸ் பிரபு அமெரிக்காவில் நடந்த அமெரிக்க புரட்சி கலந்து கொண்டவர். அங்கிருந்து இங்கிலாந்து வந்து அதற்கு அடுத்தபடியாக ஆங்கில கிழக்கு இயக்கமின் ஒரு ஆளுநராக இந்தியாவில் நியமிக்கப்பட்டவர் ஆவார். கார்ன்வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகம் செய்தார். 1793 வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளில் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம். இந்த நிலையான நிலவரி திட்டத்திற்கு முன்பாக 5 ஆண்டுகள் திட்டம், 10 ஆண்டுகள் திட்டம் என்று இது கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த நிலையான நிலவரி திட்டத்தின் மூலியமாக ஜமீன்தார்கள் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார். இந்த ஜமீன்தார் என்ற முறையின் வாயிலாக நிலங்களில் வசூலிக்கப்படும் வரியை அவர்களிடமிருந்து அரசு பெற்றது. அரசுக்கும் விவசாயிகளுக்கும் இடைத்தரகர்களாக இருந்தவர்கள் தான் இந்த ஜமீன்தார்கள். இத்திட்டத்தில் ஜமீன்தார்கள் அதிக நன்மை அடைந்தார்கள். இத்திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டிலும் இந்த தாக்கம் ஏற்பட்டது. செங்கல்பட்டு, சேலம், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் பல மிட்டாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த மிட்டாக்கள் பெருவாரியான ஒரு வரி சுமையை அதிகப்படுத்தியது. மிட்டாக்கள் இருந்தது என்னன்னா அந்த தொகையை வந்து இவங்க என்ன ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒப்பந்தம் செய்து கொள்வாங்க. அந்த ஒவ்வொரு மிட்டாக்களிலிருந்தும் இவ்வளவு வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர்கள் அங்க இருக்கும் ஜமீன்தார்களுக்கு ஆணை பிறப்பித்து விடுவார். ஆனால் ஜமீன்தார்கள் என்ன செய்தார் என்றால் அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என்பதற்காக மக்களிடம் அதிகப்படியான வரியை வாங்கி இவர்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். இத்திட்டம் தோல்வியடைந்தது. அதன் பின் வருவாய் வாரியம் கிராமங்களை குத்தகைக்குவிடும் முயற்சியை மேற்கொண்டது. நிலையான நிலவரி திட்டம் தோல்வியடைந்த உடனே பின்பு என்ன ஒரு கொண்டு வந்தாங்கன்னா நில வருவாய் வாரியம் என்று கொண்டு வந்தார்கள். அந்த வாரியத்தின் வாயிலாக ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு அதிகாரியை நியமித்து குத்தகைக்கு விடுவார்களாம். அந்த குத்தகையில் இருந்து வரும் பணத்தை அந்த அதிகாரிகள் அரசுக்கு வழங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த கிராமம் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை நிர்ணயம் செய்யப்பட்டது. அதன் வாயிலாக அந்த ஆளுநர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தொகையை வழங்கிடுவாங்க அரசுக்கு. வரி வசூலிக்கும் பொறுப்பு விராசுதாரர்களிடம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரி யார் என்றால் இந்த விராசுதாரர்கள் ஆவார்கள். விராசுதாரர்கள் இல்லாத பகுதிகளில் கிராம தலைவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஒவ்வொரு கிராமங்களிலும் விராசுதாரர்களும் கிராம தலைவர்களும் அந்த வரிகளை வசூலித்து அரசுக்கு வழங்கியுள்ளார்கள். இம்முறை மோசமான பருவநிலை காரணமாகவும் தானிய விலை குறைவின் காரணமாகவும் குறைந்த கால குத்தகை முறை போன்ற காரணங்களாகவும் தோல்வியடைந்தது. அந்த காலங்களில் மழை பொழிவு மிக கம்மியாக ஏற்பட்டதனால் தானிய விலையின் தானிய விளைச்சல் அதிகமாக என்ன செய்யல. அதன் காரணமாக என்ன செஞ்சிருக்காங்க இந்த முறையும் தோல்வியடைந்தது. அடுத்தபடியாக பார்க்கக்கூடும் ஒரு தலைப்பு என்னவென்றால் முக்கியமான தலைப்பு ரயத்வாரி முறை. இந்த ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார் என்றால் சர் தாமஸ் மன்றோ. 1822 இவர் கொண்டு வரப்பட்டார். 1822 இந்த முறையை இவர் கொண்டு வந்தார். இயக்குனர் குழுவில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. அது யார் வாயிலாக அந்த முறை உருவாக்கப்பட்டது என்றால் தாமஸ் மன்றோ என்பதால் அது உருவாக்கப்பட்டது. ரையா என்ற அரபு வார்த்தையின் திரிவே ஆங்கிலத்தின் ரயத் என்று கொண்டு வரப்பட்டது. ரயத் என்றால் உழவன் என்று பொருள். அதை புரிந்து கொள்ள வேண்டுமானவர்களே, ரயத் என்றால் உழவன் என்று பொருள். எந்த இடைத்தரகர் இல்லாமல் அரசே நேரடியாக பயிர்பவர்களிடம் தொடர்பு கொள்வதே இம்முறையாகும்.
இடைத்தரகர்கள் யாரும் இல்லை. அரசும் அந்த விவசாயியாக பயிரிடுவோர்களும் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தார்கள். இது ஒரு முக்கியமான முறையாகும். வரி செலுத்தும் வரை விவசாயம் செய்வோர் வசமே நிலம் இருந்தது. வரி செலுத்தாதவர்களிடமிருந்து கால்நடை, வீடு, தனிப்பட்ட உடைமைகள் போன்றவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவங்க என்ன செய்யலாம், வரி அவங்க கட்டலனா அவங்க வீட்டில் இருக்கிற கால்நடைகளை, வீடு மற்றும் ஏனைய பொருட்களை அவங்க ஜப்தி செஞ்சுவாங்க. ஜப்தினா அதை கையகப்படுத்திடுவாங்க. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தீர்வு மறு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. தனிப்பட்ட உடைமையாளர்களின் பெயர்களில் பத்திரப்பதிவும் செய்யப்பட்டன, அதாவது பட்டா வழங்கப்பட்டது. இந்த முறை அந்த காலத்திலே இருந்துள்ளது மாணவர்களே அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன வச்சுக்கலாம், நிலத்தை வச்சுக்கலாம். அவங்க வச்சு தனிப்பட்ட முறையில் எண்ணங்களை வைத்துக் கொண்டு அதிகப்படியான என்ன செய்யலாம், சாகுபடி செய்து கொண்டு அந்த வருவாயை இவர்களுக்கும் அரசுக்கும் என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம் என்று அது குறிப்பிட்டுள்ளார். நிலத்தை விற்பதற்கும் அடமானம் வைப்பதற்கும் குத்தகை விடுவதற்கும் உரிமை மாற்றி கொடுப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். என்ன செய்யலாம், குத்தகை விட்டுக்கலாம், அப்புறம் என்ன செய்யலாம், அவங்க மற்றவருக்கு அதை மாற்றி கொடுக்கலாம் நிலத்தை. இதெல்லாம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அரசுகள் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த ரைத்து வரிமுறை அடிப்படை. அடுத்தபடியாக பார்க்க போகும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்னவென்றால் மாணவர்களே, துணைப்படை திட்டம். இந்த துணைப்படை திட்டத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு நிகழ்வை பற்றி பேச விரும்புகிறேன். 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரகாரம் வங்காள ஆளுநர் என்று அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள். அடுத்தபடியாக 1833 மூன்றாவது பட்டை சட்டத்தின் பிரகாரம் வங்காள ஆளுநர் இந்திய ஆளுநர் என்று அறியப்பட்டார். அதற்கு அப்பால் 1857 பெருங்கிழச்சிக்கு பிறகு இந்திய ஆளுநர்களை அரச பிரதிநிதி வைஸ்ராய் என்று அறிவித்தார். முதல் வங்காள ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் என்றால் பாரதேசி பிரபு. 1873 ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரகாரம், 1833 பட்டை சட்டத்தின் பிரகாரம் இந்தியாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் என்றால் அதாவது வங்காளத்தின் ஆளுநர் இனிமேல் இந்தியாவின் ஆளுநர் என்று அறியப்படுவார். அதில் முதல் ஆளுநராக யார் என்றால் வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு என்ற உடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது அவருடைய அந்த மெக்காலே கல்விக் கொள்கை அவருடைய காலத்துல. அதற்கப்பால் சதி வழக்கம் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான பழக்கத்தை அவர் என்ன செஞ்சார், அதை தடை செய்தார். 1829 இந்த சதி பழக்கத்தை, அதாவது பழக்கத்தை அதை ஒழித்தார். அது நினைவு கூற வேண்டுமானவர்களே. அடுத்தபடியாக சர் தாமஸ் மன்றோ 1820 சென்னையின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டு 7 ஆண்டுகாலம் சென்னையில் ஆளுநராக இருந்தார். 1822 இந்த ரயத்வாரி முறை என்றும் ஒரு முறையை கொண்டு வந்து அதை பிரபலப்படுத்தினார். அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானவர்களே. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்னவென்றால் துணைப்படை திட்டமும் வாரிசு உரிமை இழப்பு கொள்கையும். இந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்றால் வெள்ளஸ்ரீ பிரபு. 1798 1805 முன்னோக்கி கொள்கையை இவர் பின்பற்றினார். இந்த கொள்கையின் வாயிலாக துணைப்படை திட்டத்தில் அரசுகளை இணைத்தார். துணைப்படை திட்டம் என்றால் என்னவென்றால் அதாவது ஆங்கிலேயரின் பாதுகாப்பு படை, அதாவது அவருடைய படை இந்திய அரசுகளில் பாதுகாப்பு. அதன் வாயிலாக இந்திய அரசர்கள் ஆங்கில படைகளை மேற்பார்வை செய்ய வேண்டும். அவர்களுக்காக வேண்டிய செலவுகளை அனைத்துமே அவர்களே மேற்பார்வை செய்ய வேண்டும். அரசுகளுக்கும் வரிகள் வழங்க வேண்டும். இந்த கொள்கையின் வாயிலாக இவர் இந்த முன்னோக்கி கொள்கையை பின்பற்றினார். சிற்றரசர்களை போர் வெற்றியின் மூலமாக இணைக்கவில்லை, மாறாக மானியம் வழங்கியதோடு மொத்த நிர்வாகத்தையும் தன் வசப்படுத்தினார். இவர் என்ன செஞ்சிருக்காரு, போர் புரிஞ்சி அவர் கைப்பற்றல, நிர்வாகத்தின் மூலியமாக செய்யல. இவருடைய என்ன திட்டம், அந்த முன்னோக்கி கொள்கை என்ற திட்டத்தின் சொல்லப்போவார் என்றால் துணைப்படை திட்டத்தின் வாயிலாக இவர் இந்தியாவின் அரசை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடு இவர் இணைக்க நினைத்தார். அடுத்தபடியாக வில்லஸ்ரீக்கு முன்பாக நிஜாமும் அவத் நவாபும் பிரிட்டிஷ் படைகளை பராமரிக்கும் மானியம் பெற்றிருந்தார்கள். வில்லஸ்ரீ பிரபுக்கு முன்பாகவே பிரிட்டிஷ் படையை பாதுகாப்பதற்காகவும் பராமரிப்பதற்காகவும் நிஜாமும் அவத் நவாபும் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஆங்கிலேய படைகளிடமிருந்து, அதாவது பிரிட்டிஷ் படைகளிடமிருந்து
என்ன செஞ்சிருக்கா மானியம் பெற்றிருக்கா. அதே மாதிரிதான் வெள்ளஸ்லி பிரபு பிரிட்டிஷ் படையை இந்திய அரசுகளிடம் ஒப்படைத்து அவர்களிடமிருந்து மானியம் பெற்றுள்ளது. அவ்வாறு பராமரித்த படைப்பிரிவுகள் அவர்களின் நாட்டின் எல்லைகளுக்கு வெளியவே தான் இருந்துள்ளது. நிஜாமும் அவத் நவாபும் அவங்க அந்த படை பராமரித்தார்கள என்ன பண்ணிருக்கோம், பிரிட்டிஷ் படையில வெளியே தான் பாடி வச்சிருக்காங்க நாட்டின் எல்லைக்கு வெளியே. அதே போன்றுதான் பராமரிப்புக்கான செலவுகள் அனைத்துமே அந்த பிரிட்டிஷ் அரசே வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானவர்களே, அடுத்தபடியாக பார்ப்பது பராமரிப்பு செலவு பணமாகவே வழங்கப்பட்டது. பராமரிப்பு செலவு பணமாக தான் வழங்கியிருந்தாங்க, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக துணைப்படை திட்டத்தின் மூலமாக இணைக்கப்பட்ட பகுதி, துணைப்படை திட்டத்தின் வாயிலாக எந்தெந்த பகுதியை இணைச்சிருக்காங்க. துணைப்படை திட்டத்தின் முதலாக சேர்ந்த அரசு என்னவென்றால் ஹைதராபாத் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக மைசூர், லக்னோ, மராத்திய பெஸ்வா ஹோல்ஸ்லேவின் பகுதியான கோலாப்பூர், சிந்தியா பகுதியான குவாலியர், இந்த பகுதிகள் எல்லாம் துணைப்படை திட்டத்தின் வாயிலாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகளாகும். துணைப்படை திட்டத்தின் கூறுகள் இதனுடைய சிறப்பம்சங்கள் என்றே சொல்லலாம். அது என்னவென்றால், துணைப்படை ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்பும் இந்திய அரசுகள் தனது சொந்த படைகளை கடைத்துவிட வேண்டும், பிரிட்டிஷ் படைகளை பராமரிக்க வேண்டும். சொந்த படையை கடைத்துட்டா என்ன ஆகும், வேற எதிரி யாரும் வந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. இந்த நிலையை அவர்கள் கொண்டு வந்தார். பிரிட்டிஷ் படைகளுக்கான பராமரிப்பு செலவை இந்திய அரசுகள் ஏற்க வேண்டும். பிரிட்டிஷ் படைக்கான செலவு அனைத்து யார் ஏற்க வேண்டும், அந்த இந்திய அரசுகள் தான் ஏற்க வேண்டும். அதற்கான விளைவுகளாக பணம் தர முடியாத போது மாகாணத்தின் ஒரு பகுதியை பிரிட்டிஷ் வசம் ஒப்படைக்க வேண்டும் அந்த இந்திய அரசுகள். எந்த மாதிரியான ராஜதந்திர முறையை அவர் வெள்ளஸ்லி பிரபு பின்பற்றிருக்காரு பாருங்க, புரிந்து கொள்ள வேண்டுமானவர்களே. அவர் என்ன செஞ்சிருக்காரு, தன் படைய அனுப்பி இந்திய அரசுல அனைத்து செலவுகளையும் செய்வாங்க, ஆனா என்ன பண்ணும், ஏதாவது வரி கட்டவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த பகுதியில் இருந்த ஏதேனும் ஒரு பகுதியை அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். பாதுகாப்புக்கு உட்பட்ட அரசர் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்புகளை துண்டிக்கிட்டுக் கொள்ள வேண்டும். பிற ஐரோப்பிய நாட்டுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த படை அந்த திட்டத்தில் இணைந்து கொண்டா இந்திய அரசுகளோடும் கம்பெனி அனுமதியின்றி எந்த பேச்சுவார்த்தையும் செய்து கொள்ளக்கூடாது. எந்த அரசும் பிற அரசுகளின் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடக்கூடாது. இது ஒரு முக்கியமான அவர்களுடைய கூறுகளாக செயல்பட்டுள்ளது. அடுத்தபடியாக இத்திட்டத்தின் விளைவு, திட்டத்தின் விளைவுனால் என்ன நடக்கிறது, ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் வேலை இழந்தார்கள். இந்த வீரர்கள் அனைவருமே கொலைகாரர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் திருடர்களாகவும் மாறிவிட்டார்கள். அரசர்களின் நிர்வாகம் திறம்பட இல்லை என குற்றம் சுமத்தி அந்த பகுதியை இணைத்துக் கொண்டார். இவருடைய திட்டத்துல என்ன, அவரே படையை கொடுத்து அவரே என்ன செஞ்சுக்கிறாரு, நீங்க சரியான ஆட்சி மேற்கொள்ள அதனால உங்கள் பகுதியை நான் இணைத்துக் கொள்கிறேன் என்று வெள்ளஸ்லி பிரபு நம்முடைய முன்னோக்கி கொள்கையின் மூலியமாக இந்தியாவில் இருந்த அரசுகளை இணைத்துக் கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, வாரிசு உரிமை இழப்பு கொள்கை. இந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார் என்றால் டல்ஹௌசி பிரபு ஆவார். இந்து சம்பிரதாயத்தின் படி வாரிசு இல்லாத மன்னர் ஆன்மகளை தத்தெடுக்க முடியும், சொத்தின் முழு சுதந்திரம் உண்டு. ஆனால் என்ன செய்ய முடியாது, அவங்க ஆட்சி அதிகாரத்தை ஏற்க முடியாது, அறிவியில் ஏற முடியாது என்று யார் சொன்னார், அல்கோசி பிரபு சொன்னார். அல்கோசி இந்த கொள்கையினால் பல இடங்களில் பிரச்சனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் வாயிலாக முதன் முதலாக இணைத்துக் கொள்ளப்பட்ட நாடு சதரா. 1848 இந்த நாடு இணைத்துக் கொள்ளப்பட்டது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ். இதனுடைய அரசர் யார் என்றால் ஷாஜி. ஷாஜி இருந்தவுடன் வாரிசு இல்லாத காரணத்தினால் இந்த பகுதி இணைத்துக் கொள்ளப்பட்டது. அடுத்தபடியாக நாக்பூர் 1853 மூன்றாம் ரகுஜி போன்ஸ்லே வாரிசு இல்லாமல் இருந்ததனால் அந்த பகுதியும் இணைத்துக் கொள்ளப்பட்டது. 1853 ஜான்சி ஒரு முக்கியமான நாடாகும். அங்கு இருந்த அரசர் யார் என்றால் கங்காதர் ராவ். லட்சிம்பாய் தான், அவருக்கு என்ன வாரிசு இல்ல, அதனால அந்த பகுதியிலும் ஆங்கில கிழக்கிந்திய அரசுடன் இணைத்துக் கொள்ளப்பட்டது. 1851 மராத்தியர்களின் கடைசி பேசுவார் இறப்பு. இவர்
மூன்று ஆண்டுகள் வரை ஆங்கிலேயரிடம் இருந்து ஓய்வூதியம் பெற்றார். அவருடைய வளர்ப்பு மகனான நானா சாஹிப் ஆங்கில அரசு ஏற்கவில்லை, அரியணையை ஏற்கவில்லை. அவர் என்ன செய்தார், அவர் வளர்ப்பு மகனே, அவர் அரியணையில ஏற முடியாது என்று வாலிய வாரிசு இழப்புக்குழுவின் வாயிலாக அவரை இணைத்துக் கொண்டார். 1857 பெருங்கலத்துக்கு பின்பு இக்கொள்கை திரும்ப பெறப்பட்டது. இதனால் வாரிசு இழப்புக்குழுவின் மூலியமாக இருந்த நாடுகள் அனைத்துமே திருப்பி கொடுக்கப்பட்டன. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமானவர்களே, இப்பொழுது இந்த பாடத்திலிருந்து நம்ம சுருக்கத்தினை பார்ப்போமா மாணவர்களே? ஆங்கிலேய அரசு உருவாகும், ஆங்கிலேய அரசு உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், முகலாயர்களின் பிற்கால ஆட்சியாளர்களின் பலவீனம் ஒரு முக்கிய காரணமாகும். அவுரங்கசீப் 1707 இறந்ததுக்கு அப்புறம் சரியான முகலாயர் ஆட்சியர்கள் இல்லை. அதன் காரணமே ஆங்கிலேயர்கள் ஆங்கில அரசை உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொல்கின்றார். இதன் வாயிலாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய வாணிகம் செய்ததற்கு தான் வந்திருக்காங்க. அதற்கப்புறம் என்னது, பக்சார் போரின் விளைவாக ஆங்கிலேயர்கள் 1764 ஏற்பட்டது அல்லவா பக்சார் போர், எந்த உடன்படிக்கையின் பிரகாரம் முடிவுற்றது, அலகாபாத் உடன்படிக்கையின் பிரகாரம் முடிவுற்றது. அந்த போரே ஆங்கிலேய அரசு காடுன்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அடுத்தபடியாக பார்த்த தலைப்பு என்னவென்றால், நில நிர்வாக முறையும் நிலையான நிலவரி முறையும் ரயத்துவாரி முறையுமாகும். இந்த ரயத்துவாரி முறை நிலையான நிலவரி முறை அனைத்துமே இந்தியாவில், அதாவது ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றி. இதன் வாயிலாக இந்திய அரசுகள் பெரும் துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுது. பொருளாதாரம், வருவாயின் ஏற்றத்தாழ்வு போன்ற நிலைகளுக்கு தான் தள்ளப்படுது. நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்றால் காரணவாளி சுப்ரமணியம். அதற்கு அடுத்தால் ரயத்துவாரி முறை, இந்த ரயத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் யார் என்றால் சர் தாமஸ் மன்றோ. அடுத்தபடியாக மகள்வாரி முறையை கொண்டு வந்தவர் யார் என்றால் 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு. இது ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அடுத்தது துணைப்படை திட்டம், வாரிசு இழப்பு கொள்கை. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்றால் வெள்ளஸ்ரீ பிரபு. வினாக்கள் பார்ப்போமா மாணவர்களே, இந்த பாடத்தில் இருந்து பார்த்த பகுதியிலிருந்து வினாக்களை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். முதல் வினா, விட்டிந்திய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1784 சரியான விடை மாணவர்களே. நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர் யார்? காரணவாளி சுப்ரமணியம். சரியான விடை மாணவர்களே. மாணவர்களே நன்றி, வணக்கம். பிற வகுப்பில் நாம் சந்திப்போம்.